பழனிவேல் தியாகராஜன் ஒரு பெரிய தலைவலியாக போயிட்டாருங்க. இவங்க செய்கிற எல்லாத்துக்கும் இடையூறாக நிற்கிறார். அதில் தான் அவங்களுக்கு வந்த கோபத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆடியோ டேப்பு வீடியோ டேப்புங்க. வழக்கமாக ஒன்றிய அரசு வந்து மாநில அரசுகள் மீது ரைடு பண்ணும். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, மாநில அரசு வந்து ஒன்றிய அரசினுடைய ஏஜெண்ட்டாக இருக்கிற கவர்னரை ரைடு பண்ணிட்டு மாட்டிக்கிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே தியாகராஜன் இது போயிட்டார், அது போயிட்டார், கற்றுன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு வரலும் ரவியினுடைய ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்த அந்த பச்சை குற்றச்சாட்டுக்கு என்ன பதில், ரவி மீது என்ன நடவடிக்கை? திமுக அழிந்தது ஒழிந்தது இன்னும் இன்னும் அச்சு ஊடகங்கள் எழுதாததா? இன்றைக்கி என்ன ஆயிருக்குது? சாப்பாட்டுக்கே வெளியெல்லாம் பண்ணிவிட்டார். கவர்னரை எதிர்த்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியே போவாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்து வெளியே போ, கவர்னர் வெளியே போகிற காட்சியை உருவாச்சு. தமிழ் படங்கிற அந்த படத்தை தான் காட்டுவாங்க. சிவா ஏர்போர்ட்டு சிவா சுடுகாடு, சிவா பீச்சு, அது மாதிரி கொடுத்து தள்ளிட்டாங்க. கம்ப்ளீட்டாக கொடுத்து தள்ளிட்டாங்க. அதானி ஏர்போர்ட்டு, அதானி சுடுகாடு, அதானி மார்ச்சோரி, அதானி போனம் இருக்கிற இடம், டிஜிட்டல் எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கி நான் எனக்கு எனக்கு சந்தேகம்னா, என்னை வச்சு ஏதோ ப்ளூ ஃபில்ம் ஏதாவது எடுத்து விட்ருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்படின்னு தான் எனக்கு ஒரு காப்பி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அதுலாம் அண்ணாமலை கை திறந்து ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். இந்த உலகத்தில் எந்த கோர்ட்லேயுமே ஆடியோ வீடியோவை இன்றைக்கி எடுத்துக்கிறதில்லை. சிவாஜி படம் பார்த்தீங்கல்ல, ரஜினிகாந்த் படத்தில் மயில்சாமி வந்து அந்த பாஸ்வேர்டை சொல்லிட்டு வர இப்போ மிமிக்ரியில் பாஸ்வேர்டில் கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகிடுது. அதுதான் இன்றைக்கி டெக்னாலஜி. தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் நமது மருத்துவர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். பாஜக வந்து தொடர்ச்சி வந்து திமுகவை குறி வச்சு அரசியல் செஞ்சிட்ருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. திமுகக்குள்ளே இருக்க நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜனை எதுக்காக அதிகமாக குறி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று உருவாகுது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக பிடிஆர் அவர்கள் பேசினதாக ஒரு ஆடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன 28 செகண்ட் வெளியிட்டு இருந்தார், அடுத்தது 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்கான ஒரு ஆடியோ வெளியிட்டு இருந்தார். தொடர்ச்சி அதெல்லாம் வெளியிட்டு அதன் மீது வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து டெல்லி அளவில் கொண்டு போயிருக்காங்க. டெல்லி வந்து பிடிஆரோட ஆடியோ விஷயத்தில் விரைவில் வந்து சிபிஐ விசாரணையெல்லாம் அமைக்கப்படும் அப்படின்லாம் செய்திகள் வருது. எதற்காக பிடிஆர் குறி வைக்கப்படுறார்? கவர்னர் ரவி 5 கோடி ரூபாய் ஒரு தனியார் ஒருத்தனுக்கு கொடுத்தாருன்னு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு தகவலை பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டார். எவ்வளோ பெரிய சட்டவிரோதமான செயல் தெரியுமா அது? ஜெயிலுக்கு போகணும். ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறவர் ஒரு தனிப்பட்ட நிறுவனத்துக்கு அரசாங்க பணத்தை எடுத்து கொடுத்துருக்கிறாருங்கிறத போல ஒரு வயலேஷன், ஒரு குற்றம். நியாயமாக இந்த அன்னைக்கு பழனிவேல் தியாகராஜன் அந்த இதை வந்து அந்த ஆதாரத்தை வெளியிட்ட உடனே என்ன பண்ணியிருக்குன்னா, ரவியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். கவர்னராக இருக்காது, இந்த குற்றத்திலேருந்து நீ வெளியே வந்த பிறகு தான் நீ வந்து கவர்னராக இருக்க முடியும்னா கவர்னரத்துக்கு விளக்கம் அளிக்கணும். இது ஒன்றும் விளக்கம் அளிக்கல. ஆக என்ன பண்ணிட்டார் பழனிவேல் தியாகராஜன்னா, வழக்கமாக ஒன்றிய அரசு வந்து மாநில அரசுகள் மீது ரைடு பண்ணும். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, மாநில அரசு வந்து ஒன்றிய அரசினுடைய ஏஜெண்ட்டாக இருக்கிற கவர்னரை ரைடு பண்ணிட்டார். ரிவர்ஸில் போயிடுச்சு, மாட்டிக்கிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே தியாகராஜன் இது போயிட்டார், அது போயிட்டார், கற்றுன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு வரலும் ரவியினுடைய ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்த அந்த குற்றச்சாட்டு, அந்த பச்சை குற்றச்சாட்டுக்கு என்ன பதில், ரவி மீது என்ன நடவடிக்கை? பதில் சொல்லணும். அமித்ஷாவில் வந்து பதில் சொல்லணும். நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சார். அவர் பழனிவேல் தியாகராஜன் அவர் சட்டமன்றத்தில் கேட்டிருந்தார், அவர் கவர்னர் மாளிகைக்கு ஒதுக்கின நிதியிலிருந்து அவர் வந்து தனியார் நிறுவனத்துக்கு பணத்தை எடுத்து கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் தான் வெளியே கொண்டு வந்தார் பார்த்தோம். இப்போ இன்னொரு விஷயத்தை அவர் செஞ்சு முடிச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, ஆளுநர் மாளிகைக்கான செலவு தொகை 5 கோடியில் 3 கோடி ரூபாய் மாற்றிருக்காரு, 2 கோடி ரூபா நிதி குறைச்சிருக்கிறாரு. அதோட நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அதை இப்போ இவர் ஆளுநர் டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு போனது வந்து தொடர்ச்சியாக ஆளும் அரசு திமுக அரசு ரொம்ப நெருக்கடிக்கு உண்டாக்குறாங்க, சட்டமன்றத்தினருக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வராங்க, நிதியெல்லாம் கை வைக்கிறாங்க, இது போன்ற விஷயங்களுக்காக வந்து போகிறதா வந்து ஒரு கருத்துக்கள் சொல்லப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ரவி வாரத்துக்கு முன்னாடி நீங்கள்லாம் என்னென்ன சொன்னீங்க? நாகாலாந்திய கலக்கியவர், குழப்பியவர், பயங்கரப்படுத்தியவர், அப்படி இப்படின்னா திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுப்பார். திமுக அழிந்தது ஒழிந்தது இன்னும் இன்னும் அச்சு ஊடகங்கள் எழுதாததா? இன்றைக்கி என்ன ஆயிருக்குது? சாப்பாட்டுக்கே வழியெல்லாம் பண்ணிவிட்டார். கவர்னரை எதிர்த்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியே போவாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்து வெளியே போ, கவர்னர் வெளியே போகிற காட்சியை உருவாச்சு. ஆக தெற்கு பகுதி ஒன்றிய அரசை மதிப்பதை நிறுத்திவிட்டது. தெலுங்கானா அவங்க முதலமைச்சருடைய தங்கச்சி ஏதோ ரகலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பழி வாங்கிறது பார்க்குறாங்க. அவர் ஒன்றும் சட்டையாக பண்ணலை.
இன்றைக்கி ஒன்றும் தெலுங்கானா கவர்னர் ஹைதராபாத்தை பார்க்கவே இல்லை. ஒரு மிரட்டு மிரட்டு இங்கே ரவிக்கு விட்ட இதில் சட்டத்தில் அந்தம்மா ஃபைலை கிளியர் பண்ணிச்சு. நிலமும் மாறிட்டு போகுது. நிதிஷ்குமார் காட்டி விட்டார், நீ ஒன்றிய தேர்தல் ஆணையத்தை வச்சுருந்தாலும் சரி, அமலாக்கத்துறையை வச்சுருந்தாலும் சரி, நீதிமன்ற நீதிபதிகளை கையில் வச்சுருந்தாலும் சரி, காட்ட வேண்டிய இடத்த காட்டி ஓரம் கட்டி விட்டார். நேரம் நெருங்கிட்டு வருது. வெளிநாடுகளுக்கு போனாக்கா நிர்மலா கிட்டே கேட்குறாங்க, என்ன நடந்துக்கிட்டு இருந்த ஊரில், ஜனங்க மக்கள் மகிழ்ச்சியாகவே இல்லையாமங்கிறாங்க. யாரோ ஹிண்டன்பர்க்குங்கிற ஆள் உன்னுடைய ஊழல் குற்றச்சாட்டை கொண்டு வந்து உலகம் பூரா அவன் பரப்பி விட்டான். அதானிங்கிறத பற்றி உலகம் பூரா தகவல் போகுது. பிபிசி உன்னை பற்றி செய்திகள் வந்துக்கிட்டு உலகம் பூரா உன்னை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மாட்டிக்கிட்டேன் ஆப்போசிட்டை குரங்க மாட்டிக்கிட்டு நிற்கிறேன். அந்திம காலம், கடைசி நேரங்கள், கடைசி நேரங்கள். அதில் தான் இதை இவங்களையாவது கையில் வச்சுக்கலாம், திமுகவை ஆட்டி பார்க்கலாம், எல்லாம் பண்ணுவோம், பார்க்கணும் திமுக என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். ஆளுநருடைய செலவில் கை வச்ச நீதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் அடுத்ததாக வந்து அதானியோட செலவில் கை வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளிவந்திருக்குது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் கூட ஏற்பட்ட ஒன்றிய அரசு வந்து அதானிக்கு தரை வார்க்கறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து முன்மொழிந்ததாக ஒரு செய்தி. அதுக்கு வந்து பிடிஆர் அவர்கள் நடவடிக்கை என்ன அப்படின்னா, இந்த நிலமானது ஒன்றிய அரசு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அரசு தான், ஒன்றிய அரசு தான் நீங்கள் நிர்வகிக்கிறீங்க அப்படிங்கிறனால தான் மாநில அரசு இது வந்து ரொம்ப மானிய விலைக்கு உங்களுக்கு கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட 1700 கோடி ரூபாய் மேலே அந்த நிதியை வந்து மாநில அரசு தங்களோட சொந்த செலவில் ஏற்றுக்குச்சு. இதை நீங்கள் என்றைக்கு வந்து நீங்கள் அதானி போன்ற நபர்களுக்கு கொடுக்குறதுக்கு நீங்கள் முன்வச்சு எடுக்கிறீங்களோ அப்போவே அந்த நிலத்தை சொந்தமாக நாங்கள் ரேட் சொல்கிறோம், இன்றைக்கி கரண்ட் ரேட்டுன்னு சொல்கிறோம், அந்த ரேட்டை கொடுத்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி அந்த லேண்டுக்கான மந்த்லி ரெண்ட் பே பண்ணுங்க, நான் எவ்வளோ ரெண்ட்னு கிளியராக சொல்லிடுறேன். அது மானிய விலைலாம் கிடையாது, கிளியர் ரெண்ட் என்னன்றது நீங்கள் ரேட் சொல்கிறோம், அது கொடுத்துருங்க. அப்படி இல்லாட்டி அதை எங்களை அதில் ஷேர் ஆக்கிருங்க, அதில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எங்களை ஷேர் ஆக்கிருங்க. இல்லாட்டி நாங்கள் உங்களுக்கு மானியமாக எதுவுமே கொடுக்க மாட்டோம், நாங்கள் பாட்டு கொடுத்துட்டு போய் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி தர வளர்த்துருப்பீங்களா அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டு அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டிருக்காரு பிடிஆர் அவர்கள். இதுதான் இந்த மாதிரி ஆடியோ டேப்பு, வேறு என்ன காரணம், பழைக்க விட மாட்டேங்கிறாருங்க. அதானி தான் சொன்னாலும் சொன்னாலும் பாஜகவுடைய முதலாளி, பாஜக ஒன்றிய அரசனுடைய தலைவராக இருக்கலாம், ஆனால் அவங்க வேலை பார்க்குறது அதானிக்கடை தான் வேலை பார்க்குறாங்க. அவர்கிட்ட தான் சம்பளம் வாங்குறாங்க, அதனால் அவர் அதான் இருந்து சரி அந்த ஏர்போர்ட்டை கொடுத்துரு. எது இதில் அதான் கிட்டே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்குள்ளே இருக்கிறத தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன் நியூயார்க் ஏர்போர்ட்டு, சிக்காகோ ஏர்போர்ட்டு, பீக்கிங் ஏர்போர்ட்டு இதெல்லாம் இன்னும் ஏன் கேட்கலன்னு தெரில. ஒரு வேளையெல்லாம் ஏன்னா உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் இருக்கிறாங்க, எதை வேணாலும் கேட்பார். இந்த தமிழ் படங்கிற அந்த படத்தை தான் காட்டுவாங்க, சிவா ஏர்போர்ட்டு சிவா சுடுகாடு, சிவா பீச்சு, அது மாதிரி கொடுத்து தள்ளிட்டாங்க, கம்ப்ளீட்டாக கொடுத்து தள்ளிட்டாங்க. அதானி ஏர்போர்ட்டு, அதானி சுடுகாடு, அதானி மார்ச்சோரி, அதானி பணம் இருக்கிற இடம், இப்படி எல்லாம் போட்டு அதான் அந்த படம் இப்போ பார்த்தா அதானிக்காகவே எடுத்த மாதிரி இருக்கு. ஒரே ராத்திரில பணக்காரர் ஆகிட்டார்னு காட்டுவாங்க அதில். அதான் ஒரே நாளில் மோடி வந்த 10வது நிமிஷம் பணக்காரர் ஆகிட்டார்ல, அந்த நேற்று வரல யாரும் தெரியாது. மோடி அரசாங்கத்துக்கு வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் வந்து பழனிவேல் தியாகராஜன் ஒரு பெரிய தலைவலியாக போயிட்டாருங்க. இவங்க செய்கிற எல்லாத்துக்கும் இடையூறாரு நிற்கிறார். அதில் தான் அவங்களுக்கு வந்த கோபத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆடியோ டேப்பு வீடியோ டேப்பு அந்த அதில் ஒரு வேடிக்கைன்னா நீங்கள் தான் காட்டினீங்க. அந்த ஆடியோ டேப்பை எடுத்துக்கிட்டு போய் அந்த மாரிதாஸ் மக்கள்கிட்ட கொடுக்குறாரு. இதை மாதிரி நிறையா பார்த்துட்டு போயான்னு சொல்லி அனுப்பிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மக்கள் இதை எடுத்து எதிர்த்தாலும் ஊடகங்கள் இதை வந்து பெரிதாக்க வேண்டும்னு கெஞ்சுறாரு. ஆக அவங்களுக்கே தெரியுது நம்ம பண்ணது மக்கள் யாரும் ஏற்றுக்கல, ஃப்ரா நம்ம பண்ணது பச்சை அயோக்கியத்தனங்கிறது அவங்களுக்கே தெரியுது. இதெல்லாம் எடுபடாது. இன்றைக்கி ஒரு காலத்தில் அரசியல் வேறு, எல்லா காலத்திலையுமே அரசியல் வந்து ஊழலோடு சம்மந்தப்பட்டது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் வந்து நேர்மையாக நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா இல்லை. இளவரசர்களுக்கு மத்தியில் போட்டிகள் இருந்தது, அந்த இளவரசரை கையில் வச்சுக்கிட்டு அவன் பண்ண தப்பை கேட்காம இருந்தாங்க, இவன் பண்ண தப்பை கேட்காம இருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் எப்படி வந்து குடும்பத்துக்குள்ளே இருந்த தகராறுகள் எப்படி அரசியலை வந்து பாதிச்சுது அப்படிங்கிறதெல்லாம் காலகாலமாக உள்ளது. ஊழலுங்கிறதும் அரசியலுங்கிறதும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் ஊழலே அரசியலாக மாறினது பாஜக வந்தது பிறகு. முழு நேர ஊழல்வாதிகள் அரசியல்வாதிகளாக மாறினது பாஜக வந்தது. இப்போ நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடரில் வந்து அதானி விஷயத்தை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷன்லாம் கேட்டிருந்தாங்க, அது கொடுக்காமலே வந்து அதை பற்றி பேசாமலே முடக்கப்பட்டுருச்சு. அதோடய விளைவாக வந்து ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய காரைக்கால் துறைமுகம் வந்து அதானிக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட், அதாவது அதானிக்கு ஒன்றிய அரசு கொடுத்துருக்காங்க. இது வந்து யூனியன் பிரதேச கவர்மெண்ட், புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கே தெரியல இந்த விஷயம். அவங்ககிட்ட பர்மிஷனே வாங்காமல் அதானிக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அதை எதிர்த்து அங்கே கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறது இருக்கிறாங்க. எப்படி சார் இந்த விஷயத்தை பார்க்குறீங்க?
கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் கொடுத்துட்டாங்க. ஒன்றிய அரசு அவங்களோட அனுமதி இல்லாமல் அதானிக்கு கொடுத்தது வந்து கவர்மெண்ட்டுக்கே தெரியாதுன்றது. அவங்களோட அனுமதியும் இல்லாமல் வேடிக்காது. கவர்மெண்ட்டுக்கு அனுமதி கொடுக்க வேண்டியது அதானி தாங்க. நான் எடுத்துக்கிட்டேன் பான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. என்ன இருக்கு முழுக்க முழுக்க நனைஞ்சாச்சு. முழுக்க முழுக்க நாட்டை கொண்டு போய் அதானிக்கிட்ட கொடுத்தாச்சு. இதை என்ன காரைக்காலில் இருக்கிற நிலக்கிற சுரங்கமாக அது நல்லா இருக்குதுனாங்க. நான் எடுத்துக்கிட்டேன் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அந்த கன்சென்ட் லாஸ் சொல்லிட்டு அப்படின்ட்டு வந்தாலும் போயிட்டார். அவ்வளோதான். அவரெல்லாம் இனிமேல் வந்து ஒப்பந்தமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டார். அப்படியே இந்த பில்டிங் கூட நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அதான் நீ எடுத்துக்கிட்டாரா இல்லையா நமக்கு என்ன தெரியும். இப்போ விசாரிச்சா தான் தெரியும். அதான் நீ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுக்கன்னு சொன்னாங்க. நம்ம என்ன பண்ண முடியும். அந்த மாதிரி தானே இன்றைக்கி போயிட்டுருக்குது. யாரும் கேட்க முடியாது. அவர் தான் ஓனர். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அதானியோட ஒய்ஃபு அம்பானி ஒய்ஃபு நிற்கிறாங்க. நம்ம பிரதமர் ஒரு கும்பிடு போட்டு நிற்கிறாரு பாருங்க. ஒரு ஃபோட்டோ போகிற நாலு நாளைக்கு முன்னாடி வந்தது கொடுத்து வச்சுருக்கணும் சார். அந்த பிடிஆர் தொடர்பான ஆடியோ வந்து அண்ணாமலை வெளியிட்டிருந்தார். வெளியிட்டதுக்கு அதுக்கு வந்து பிடிஆர் அவர் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு ஃபேப்ரிகேஷனாக வந்து டீப் ஃபேக் டெக்னாலஜிலாம் பயன்படுத்தி நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்துருந்தார். ஆனால் அது குறித்து பாஜக தரப்பு அடுத்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து அது உண்மை தான், அது நீங்கள் பொய்ன்னு சொல்லி மலுப்பு பார்க்கக்கூடாது, அடுத்தடுத்து பல்வேறு ஆதாரங்கள் கிட்ட இருக்குது, அதெல்லாம் நாங்கள் வரிசை வெளியிட போகிறோம் அப்படின்லாம் குறிப்பிட்டுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விவகாரம்? நான் ஏற்கனவே சொன்னேன், லயன் கிங்னு ஒரு படம் வந்தது, வால்ட் டிஸ்னி எடுத்த படம். அது சிங்கங்களை பற்றியும் ஆப்பிரிக்க காடுகளில் இருக்கிற சிங்கங்களை அதை சுற்றி இருக்கிற மற்ற மிருகங்கள்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கதை. அது அவங்க ஆப்பிரிக்கா பக்கமே போகல. ஒரு ரோம் கூடாது கம்ப்யூட்டர் வச்சாங்க, டிஜிட்டல் ஆர்டிஸ்ட்டை வச்சாங்க, டிஜிட்டல்லையே பூரா படுத்தி முடிச்சுட்டாங்க. அப்போ சிங்கமும் கிடையாது, புலியும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதில் எல்லாமே டிஜிட்டலில் அசல் சிங்கம் கட்டுச்சு அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. அதில் என்ன அவங்க சொல்ல வந்தாங்கன்னா, இனிமேல் சினிமா எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் தேவையே இல்லை. அவங்களுடைய உருவ படம் ஒன்று கிடச்சிருச்சுன்னா அதை வச்சுக்கிட்டு நம்ம கிராஃபிக்கில் என்ன வேணாலும் பண்ணலாங்கிறத அவங்க நிரூபித்து காட்டினாங்க. அந்த சிங்கம் கர்ஜிக்கிறதும், அந்த சிங்கம் மூச்சு விடுறதும், அது ஓடும்போது வேகமாக ஓடுறதும், அந்த வால் அந்த பக்கம் இந்த பக்கம் அசைகிறதும், மற்ற மிருகங்கள்லாம் அதுக்கிட்ட தப்பிச்சு ஓடுறதும் எவ்வளோ இயற்கையாக இருந்தது. நிஜமாக காட்டுக்குள்ளார போய் எடுத்திருந்தால் கூட அவ்வளோ இயற்கையாக எடுத்துருக்க முடியாது அந்த அளவுக்கு. ஆக டிஜிட்டல் எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கி நான் எனக்கு எனக்கு சந்தேகம்னா, என்னை வச்சு ஏதோ ப்ளூ ஃபில்ம் ஏதாவது எடுத்து விட்ருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்படி இருந்தால் எனக்கு ஒரு காப்பி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அதுலாம் அண்ணாமலை கை திறந்து ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். வார் ரூம்னு ஒன்று வச்சுருக்காருங்கிறாங்க, இதே வேலையாக வச்சுருக்காருன்றாங்க. பிரயோஜனப்படாது. இன்றைக்கி அதுக்கெல்லாம் இடம் கிடையாது. அது அதனால தான் கோர்ட்டில் வந்து எந்த உலகத்தில் எந்த கோர்ட்லேயுமே ஆடியோ வீடியோவை இன்றைக்கி எடுத்துக்கிறது இல்லை. யாரை வேணால் சிவாஜி படம் பார்த்தீங்கல்ல, ரஜினிகாந்த் படத்தில் மயில்சாமி வந்து அந்த பாஸ்வேர்டை சொல்லிவிடுவார். இப்போ மிமிக்ரியில் பாஸ்வேர்டில் கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகிடுது. அதுதான் இன்றைக்கி டெக்னாலஜி. இப்போ நீங்கள் ஆடியோ வீடியோ டெக்னாலஜின்னு சொல்லி ஆடியோ வீடியோ வச்சுக்கிட்டு விளையாடுறதெல்லாம் வந்து விவரம் தெரியாத அந்த நாகாலாந்து மாதிரி ஏரியாக்கள், அந்த ரிமோட்டு பிரதேசங்களில் வேணால் அண்ணாமலை இது ரவி இவங்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். இங்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட டைடல் பார்க்குற இருக்கிற இடங்க, சாஃப்ட்வேர் செய்கிற இடங்க, அந்த சாஃப்ட்வேரையே உருவாக்குற இது மாநிலம் இது. இங்கே வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் எடுபடுமா? காயத்ரி இருக்கிறவங்க இங்கே தான் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆடியோ விவகாரத்தை குறிப்பிட்டு அமித்ஷா மோடி வந்து அண்ணாமலை ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், இல்லாட்டி அவங்களுடைய ஆடியோ வீடியோ எடுத்து கூட வெளியிட்டு வர. அதுதான் நான் அதுதான் இப்போ சொல்ல வந்தேன். அமித்ஷா மோடியும் ஜாகிரதையாக இருக்கணும். என்றைக்கு வேணாலும் அந்த அவதூறு கிரியேட் பண்ணுவார், சொல்ல முடியாது. நீங்கள் அதாவது ஒரு ராஜா, ஒரு முட்டாள் ராஜா வந்து தன்னை பாதுகாக்கிறதுக்கு வீரர்களை நம்ம காவலாடிகளை நம்பாமல் ஒரு குரங்கை வச்சுக்கிட்டான். காவலாடியாக வச்சு அது கையில் கத்தியை கொடுத்துட்டான். ராஜாவுக்கு எதுவாக எது வந்தாலும் அதை பாதுகாத்துக்கிற மாதிரி அதுக்கு சொல்லி கொடுத்துருந்தான். ரொம்ப ஒழுங்காக தான் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தது. ஒரு நாள் ராஜா மூக்கில் ஒரு ஈ வந்து உட்காந்துச்சு. ராஜா கை எப்படி தட்டினார், ஒரு ராஜாவுக்கு தொந்தரவு கொடுத்துன்னு சொல்லி அந்த ஈயை வெட்டுறதுக்காக ஓகே அடிச்சது. ராஜா தலை வெத்துக்கிட்டா விழுந்துருச்சு. அது மாதிரி தான் போகுது. அண்ணாமலை மாதிரி ஆளை வச்சுக்கிட்டாக்கா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் அமித்ஷா மேலே வந்து படங்களை வெளியிட்டாருன்னா ஆச்சரியப்படுவார். ஏன்னா அவங்க கட்சிக்காரர் கேட்டி ராகவனை பற்றி படத்தை அவர் தான் வெளியிட்டதாக சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ஒரு மறுத்து பேசலை. ஏன்னா அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு தான் ஆடியோ வீடியோ விவகாரமே வர ஆரம்பிச்சிது. டெக்னாலஜியில் ரொம்ப பெருசாக போகிறோம். இந்த டெக்னாலஜி எங்கே கொண்டு போய் விடுன்னு அவருக்கு தெரியாது. இவர் வீட்டை பற்றி வந்துடும். ஜாக்கிரதையா இருக்கும்.
அடிப்படையில் வந்து இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு கொள்கை ரீதியான ஒரு கட்சியினுடைய சித்தாந்தம் ரீதியான ஒரு அரசியலுங்கிறது இங்கே நடக்கும். எந்த கட்சினா அந்த கட்சியின் சித்தாந்த ரீதியான டிபேட்ஸ் நடக்கும். அதன் அடிப்படையில் அவங்களோட செயல் திட்டங்கள் என்ன, அதுபடி நடக்கிறாங்களா அப்படிங்கிற டிபேட்டில் நடக்கும். பட் அண்ணாமலை அவர்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் மாறி இந்த ஆடியோ வீடியோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து அரசியல் மாறின மாதிரியான ஒரு போக்கு வந்து பிளாக்மெயில் அரசியலுங்க. பிளாக்மெயில் அரசியல் தானே அவர் பண்ணிட்டு இருக்காரு. உன்னை பற்றி ஆடியோ வச்சுருக்கேன், உன்னை பற்றி வீடியோ வச்சுருக்கேன், ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா ரிப்போர்ட்டருக்கு பதிலாக சொன்னார், வா தனியார் ரூமுக்கு, என்னங்க அது? அந்த அரசியலுக்கு கொண்டுட்டார். அதாவது போலீஸ் அஃபிஷியலுங்கிற அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கை வருது. அது சில சமயத்தில் இந்த ரிமாண்டில் கூட்டிகிட்டு போய் கைதுகளை கைது செய்யப்பட்டவர்கள் வந்து அடித்து வச்சு விஷயத்தை வாங்குற மாதிரி அந்த மாதிரி இதை டெக்னிக் அரசியலுக்கு கொண்டுட்டார். அவர் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு கேவலமான அரசியலுக்கு அடித்தளம் போட்டவர் அவர் தான், அண்ணாமலை தான். ஏன்னா அவங்க அவங்க தலைமை அந்த மாதிரி, அவங்க தலைமை அந்த மாதிரி. காந்தியை சுட்டு கொள்கிற ஆளுங்க தானே அவங்க கட்சியில் தலைமை. அதாவது அந்த படத்தை வந்து அந்த பொம்பளை ஒரு பாஜகவினுடைய தலைவி காந்தி படத்தை வரைஞ்சி அந்த படத்தை சுட்டு அந்த படத்துக்கு நெருப்பு வச்சு ஆவோன்னு சந்தோஷப்படுற கூட்டம் அது. அது மாதிரி கூட்டத்துக்கிட்ட நம்ம கண்ணியத்தை எதிர்பார்க்கலாமா, நேர்மையை எதிர்பார்க்கலாமா, நாகரிகத்தை எதிர்பார்க்கலாமா, அப்படி தான் இருக்கும். நான் இப்போ என்ன மாதிரி ஆட்கள் தான், நாங்களாம் அவுட் டேட்டட். நாங்கள் வந்து ரொம்ப கண்ணியமான அரசியலை பார்த்தவங்க. பனகல் தியாகராஜர், பனகல் மகாராஜா, பிடி தியாகராயர், சர் பிடி தியாகராயர், டிஎம் நாயர், நடேசனார், இது மாதிரி நாகரிகமான அரசியல்வாதிகளை பார்த்தவங்க, வரதராஜன் நாயுடு, இது போன்றவர்களாம் நாங்கள் பார்த்தவங்க, காமராஜர் வரலும் ஒரு நாகரிகமான அரசியல்வாதிகளை பார்த்தவங்க. இன்றைக்கி இப்போ இன்றைக்கி அரசியல் இங்கே போயிருது. அது அப்போவே சொல்லுவாங்க, அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக கேவலத்தினுடைய எண்ணிக்கையே போயிடுங்க. அமெரிக்காவிலே இந்த மாதிரி ஆகிடுச்சு. ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதிகளை பற்றி இருந்த நமக்கு மரியாதை சுத்தமாக போயிடுச்சு இல்லை. இன்றைக்கி சைனாவினுடைய ஜின்பிங் வந்ததுக்கப்புறம் சைனா எவ்வளோ கேவலமாக போயிடுச்சுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை. ஜப்பான் காலி ஆகிடுச்சு இல்லை. அரசியல் வந்து என்றைக்கு அது வந்து பிஸ்னஸாக மாறிச்சோ எல்லா வியாபாரமும் அங்கே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அதுக்கு காரணம் நாங்களும் நம்மளும் மாறி இருக்கிறோம். நாமளும் வந்து இலவசத்தை கலைய ஆரம்பித்தோம். வேலை செய்யாமல் தூங்கிக்கிட்டே இருந்தாக்க எப்படி பொழைக நல்லபடியாக இருக்கலாம்? இந்த மாதிரி தவறுதலான வழிகளில் நாமளும் போக ஆரம்பித்தோம். அதுக்கு மக்களே வழி அப்படி தாங்க தலைவர். நான் என்ன மாதிரி இருக்குன்னா அப்படி தான் எனக்கு தலைவன் வருவான். ஏன் புத்தி இப்படி இருந்தால் எனக்கு தலைவனா அண்ணாமலை தான் வர முடியும். காந்தியா ஒருவர் இல்லை அண்ணா ஒருவர், அது முடிஞ்சு போச்சு. மிக்க நன்றி.